வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீடியோல வந்து கொஞ்சம் லாரி சவுண்ட் அதுதான் அதிகமா கேட்கும். நேற்று நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னன்னு தெரியல, அதிகமா வண்டி போயிட்டே இருந்தது. நானும் கண்ட்ரோல் பண்ணி டெலிட் பண்ணி அதிகம் பேசி பார்த்தேன், பட் முடியல. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பேசியிருக்கேன், ரொம்ப கேட்காது பட் நார்மலா கேட்கும். நான் அடுத்து வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். யாரையும் நம்பாத, இந்த சாங் தான் இன்றைக்கி பிக் பாஸில் வேக்கப் சாங்காக இருந்தது. சரி, இந்த சாங்க்கு எப்படிலாம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா நாளும் எல்லா பாட்டுக்கும் எப்படி டான்ஸ் ஆடுவங்களோ அதே மாதிரி தான் இந்த சாங்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கையை கால ஒரு பக்கம் ஆட்டுறது, தலை இன்னொரு பக்கம் ஆட்டுறன்னு சொல்லி கண்ணாடி முன்னே அவங்களே பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் போல் ஆடிட்டு இருந்தாங்க, நான் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறேன் பார்த்தா, அங்கே கிச்சனில் ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக மீட்டிங்கில் டாக்கிங் போயிட்டுருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேமெல்லாம் முடிஞ்ச அப்புறம் யார் யாரெல்லாம் மெடிக்கல் ரூம் போகிறான்னு தெரிலப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அசீம் வெறித்தனமாக விளாட போகிறார். ஏன்னா கடைசி நாளில் எல்லாரும் அடிப்படி சண்டை போட்டு உள்ளே வருவாங்க. ஸோ இவர் தான் எல்லா பக்கம் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனனி பேசிட்டு இருந்தாங்க. அட ஜனனி, அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா, நீ யாரும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, எல்லாரும் கேமை ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்படி அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தால் அமுதவனனும் ஜனனி பேசிட்டு இருந்தாங்க. இதில் அமுதவனன் வந்து ஜனனிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் வந்து நேற்று கேம் ஆடிட்டு இருக்கும்போது உள்ளே போக தெரியாது நினச்சா, போகணும்னு நினச்சா நான் எப்போவோ போயிருக்கலாம். நான் தான் கேமாக விளாடுவோம், ஓவராக இதுவாக பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக ஆடிட்டு இருக்கேன். இல்லைன்னு வையன், வேறு லெவலில் நான் விளாடுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜனனி என்ன சொன்னாங்கன்னா, நானும் விளாண்டுருவேன் பட் இங்கே இருந்துக்கிட்ட அந்த ரப்பர் பாம்பை காமிச்சு என்னை பயமுறுத்திட்டு இருக்காங்கடா. நான் என் மனசில் அது ரப்பர் பாம்பு ரப்பர் பாம்பு நினச்சதால தான் நான் பயப்படாமல் இருக்கேன், இல்லாத பட்சத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா. நாங்கள் அதுக்கு அமுதவன் வந்து, நீ அந்த மாதிரிலாம் பயப்படாத, ஃபோக்கஸாக விளாடு, ஒழுங்காக விளாடு ஓகேவா அப்படின்னாரு. ஒரு வழியாக இன்றைக்கி நான் கேமே ஸ்டார்ட் பண்ணாங்க. கேமை ஸ்டார்ட் பண்ணோன்னு இன்றைக்கி லாஸ்ட் நாளுங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த நரகத்தில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணி மொத்த பூட்டையும் திறந்து வெளியில் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. கடைசி அமுதவனர் தான் திறந்து விட்டாங்க. இத்தனைக்கும் சிவின் மறிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கள விடாமல், பட் அவங்களே தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இருக்கிற எல்லாருமே வெளியில் தான் இருந்தாங்க. அமுதவனன், அசீம், விக்ரமன், கதிரவன், ரச்சிதா எல்லாருமே வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே பிளான் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படிங்கிற பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் சிவின் எல்லாம் இருந்துக்கிட்டு, இப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக வந்து தான் விளாட முடியும், இப்படி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் விடவே இல்லை, கேட்காம எல்லாருமே ரெடியாக முன்னாடி இருந்தாங்க. ஏதோ WWE சாம்பியன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வா மோதிக்கலாம், வா மோதிக்கலாங்கிற மாதிரி. சரி, இப்படி தான் போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா சண்டை வரப்போதும் கன்ஃபார்ம் தெரிஞ்சு. அதே மாதிரி யாருன்னா, ஃபஸ்ட்டு மனிதன் ஆரம்பிச்சுட்டார். இதில் கடைசியாக மனிதன் வெளியில் வந்தார் நம்ம சொர்க்கத்துலேருந்து, பட் இப்போ தான் அவர் தான் உள்ளே வந்தார். அப்படி எப்படி ஏழு பேருங்க, நாலு பேர் தான் அட்டி பிடிச்சி போட்டு அவர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டே அதே டைலாக் தான், வந்துட்டேன்னு சொல்லு, நான் வருவேன் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி உருண்டு பிறண்டு மேகமாக வந்து கத்திக்கிட்டு இருந்தார். கத்தனை கையோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிக்கே கையில் வந்து ஏதோ அடிபட்டுச்சு போல. ஆக்சுவலாக அவர் வரும்போது ஏதோ பிறண்ட மாதிரி இருந்து அவர் வந்து கையை தூக்கி தூக்கி நடந்துட்டு இருந்தார். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி வேகமாக போய் பார்த்தாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் மாதிரி ஏடிக்கே பேசிக்கிட்டு மைக்கையும் ஒரு ஓரமாக கழட்டி வச்சுட்டு அப்படியே நடந்து மெடிக்கல் ரூம் போயிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, மணிகண்டாக்கு பதில் யாரை நீங்கள் வெளியே அனுப்ப போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் அதே தான் குரூப் டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாலு பேருமே மாறி மாறி நான் போகலாம் சொல்லி ஒரு மாதிரி பேசியிருந்தேன். பட் யாராவது ஒரு ஆள் வெளியில் போய் ஆகணும்ல. ஸோ அந்த முடிவில் யாரை முடிவு பண்ண பார்த்தீங்கன்னா, ஜனனி தான் முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் வெளியில் போங்க, அடுத்து முடிஞ்சுனா உள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரச்சிதாவும் மைனா வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருமே கொடுத்த டைமில் ஃபுல்லாகவே ஓட்டி முடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் என்ன கேட்டாங்க, யாரை வந்து கூண்டுக்கு அனுப்ப போகிறீங்க, யாருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிற மாதிரி கேட்டாங்க. சிவின் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மைனாவை கூண்டுக்கு அனுப்புகிறோம், ரச்சிதாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ரச்சிதா இருந்தாலும் கேட்டாங்க, ஏன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னதுக்கு, நீங்கள் வந்து நல்ல நிழலில் இருந்தீங்க, அவங்க கொஞ்சம் வெயிலில் இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணீங்க, இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏங்க இதெல்லாம் ஒரு ரீசனாங்க அப்படின்னு சொல்லி அசீம் பேச ஆரம்பிச்சார். அந்தால இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கருத்தை பேசாதீங்க, கருத்தை திணிக்கிறீங்க எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அந்தால நம்ம கருத்துன்னு சொன்னேன், விக்ரமன் வேகம் வந்தார். இந்த கருத்தை திணிக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே ரூல்ஸ்னா ரூல்ஸ், நாங்கள் பேசுகிறதும் பேச தான் செய்வேன், நீங்கள் பேசுகிறதும் பேசுவேங்க, இதில் என்ன கருத்தை திணிக்க இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சார். நீங்கள் உள்ளே இருந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த வியூ கரெக்டாக தெரியுமா, நீங்கள் எதை வச்சு நீங்கள் கரெக்டாக சொல்லிங்கன்னதுக்கு, நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் வந்து இது பார்க்குறது தான் எங்களோட வேலையை இருந்த தவிர்த்து மற்றபடி நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அசீமும் சிவினும் கொஞ்சம் கற்று கற்றுன்னு ஓவராகவே கத்த ஆரம்பிச்சாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோ தான் போட்டு விட்ருப்பேன். ஸோ கடைசியில் விக்ரமன் தான் தடுத்துனாரு. சரி, இப்போ என்ன இதானே உங்களோட ஒப்பீனியன், விடுங்க ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சும்மா அந்த கருத்தை திணிக்கிறதெல்லாம் சொல்லாங்க. ஆமாம், என்ன விளாட விடாமல் என் கருத்தை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மாறி மாறி அதே பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் பேசுங்க நம்ம பேசிகிட்டே இருப்போம், கேம் ஆடாண்டாம் கேம் ஆடான்னு சொல்லி சிவின் பேசி முடிச்சு ஒரு வேளை அந்த சண்டையும் முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே டீமாக பேசி முடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னே போயிருந்தாங்க. ஓகே, மறுபடியும் நாங்கள் உள்ளே வரப்போகிறோம், தடுக்கிறனா ரெடியாக இருந்துக்கோங்க, பிறகு ஏதாவது அடிக்கடி பட்டினா எங்களுக்கு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெடியாக வந்தாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் உள்ளே வரப்போகிறோம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் வேணுமோ அவங்க டக்குன்னு உள்ளே
பிடிச்சிக்கோங்க, மற்ற எல்லாரும் மற்ற ஆளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குடு குடுன்னு யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா அமுதவரம் தான் ஃபஸ்ட் ஆளாக உள்ள வந்து அவர் உள்ளே வந்துட்டார். அதே டைம்ல நான் வந்துட்டேன் சொல்லி எல்லாரும் கை தெரியாதாங்க, ஆ சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க. ஜனனி என்ன சொன்னாங்கன்னா, அமுது நீ உள்ளே போ, அமுது நீ உள்ளே போன்னு சொன்னோன்னே சிவினும் தனலட்சுமி அதை பேச ஆரம்பிச்சாங்க. பத்தியா இவளுக்காக விளாடாமல் அமுதுக்காக விளாண்டுருக்கா அப்படின்னோடனே யாருன்னு கேட்டால் ஜனனி தான் அப்படின்னோடனே ஜனனி அந்தளவு கேட்டாங்க, நான் ஒன்றும் அப்படி விளாடலையே, அமுதன் வந்து நான் என்கரேஜ் பண்ணேன்னு, ஏன் ஜனனி இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் வந்து உள்ளே இருக்கும்போது கதிரவனை வந்து தடுத்தேன், நான் அவனை சேவ் பண்ணேன்னு சொல்லி சொன்னீங்களே, இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க, நீங்களும் அவருக்கு ஃபேவரிஸ் தான் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிய சின்னதாக ஆரம்பிச்சிது. நான் அதெல்லாம் காட்டலை, அவர் வந்து உள்ளே போனார், நீ உள்ளே போ உள்ளே போன்னு சொல்லி, இப்போ வந்து நரகத்தில் இருக்கேன் சொர்க்கத்தில் இல்லைங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்களும் தானே ஃபேவர் பண்ணீங்க அவருக்கு பண்ணீங்கன்னு சொல்லி நார்மலாக ஆரம்பிச்சிது. நான் யாருக்கும் ஃபேவரும் பண்ணல, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பித்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனு. சிவனுக்கு வாய்ஸாக இல்லை மைக் செட்டாக தெரியல, அந்த லெவல் கத்து ரெண்டு பக்கம் இருந்து ரத்தம் பொல பொலப்பலன்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னா, நான் 12வது வாரத்துக்கு யார் போகணும் போகக்கூடாதுங்கிறது முடிவெடுக்கிறது நாங்கள் தான், அதனால தான் நான் யாரை விடணும் விடமாட்டேன்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அசீம் அந்தாலும் வந்துக்கிட்டாரு, இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் பிக் பாஸே கிடையாது, இது வந்து உங்களோட இது தான், நான் பிக் பாஸ் இல்லை தான், ஆனால் நான் சொர்க்கவாசி, சொர்க்கவாசி அதோட நிப்பாட்டிக்கணும், இந்த 12வது வாரத்துக்கு போகிறது 13வது வாரத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நீங்களாம் பேசப்படாதுன்னு சொல்லி சண்டை வேறு லெவலில் தெரிக்க விட்டுது. சண்டை எல்லாம் முடிஞ்ச பிறகு அமுதவான பேர் யாரை ஸ்வாப் பண்ண போகிறீங்கன்னு பிக் பாஸ் கேட்டதுக்கு அதே குரூப் டிசனில் ரவுண்டாக உட்காந்தாங்க. மணிகண்டன் என்ன சொன்னார், நான் சிவின் பேரை சொல்கிறேன், ஏன்னா அவங்க வந்து பேசியிருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, ஸோ நான் அவங்க பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சிவனும் நம்மளை தான் அனுப்ப போகிறான்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஏடிக்கு என்ன சொன்னால், நான் போக தயார் பட் நான் இப்போ போல் ஒரு 2-3 கேம் ஆண்டு போதான் போவேன், இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏடிக்கும் சிவனை சொன்னோன்னே தனலட்சுமி சொன்னாங்கன்னா, மெஜாரிட்டியே சிவனுக்கு வந்து நான் அப்போ மெஜாரிட்டி அடுத்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டால் நான் போகணுமாங்கிற மாதிரி கேட்டாங்க. சிவன் என்ன சொன்னாங்கன்னா, அது ஓம்பாடுமா நீ பார்த்துக்கோ, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. பட் மணிகண்டாவும் அமுதவானந்துக்கிட்டு ஒரு பேசிட்டு இருந்தாங்க, இந்த சிவன் பிஹேவியர் சரியே இல்லைப்பா, 12வது வாரத்துக்கு யார் பொண்ணு சொல்லி இந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணுமா, என்ன என்ன பேசிகிட்டு இருக்குது, இதெல்லாம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ 10வது வாரத்தை நம்ம தாண்டலை, அதுக்குள்ளே இது போகணுமான்னு சொல்லி பேசியிருக்கும்போது நம்ம ஏடிக்கை உள்ளே வந்தார். என்ன தான் நடக்குதுன்னு தெரியல, இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ இதாக போச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை, கொஞ்சம் நல்ல மரியாதை இருந்துச்சு பட் அதை கூட அதுக்கு எடுத்துகிட்டு நம்ம 10வது வாரத்தில் தான் இருக்கும், 11 போவோமா, நம்ம போவோமானே தெரில, பட் இது 12வது வாரத்துக்கு யாரை போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு, என்னப்பா இதுன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கடைசியாக ஒரு அனௌன்ஸ் பண்ணார், என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டீங்க, ஸோ நரகத்தில் இருக்கிறவங்க சொர்க்கத்துலேருந்து யாராவது ஒருத்தங்க நரகத்துக்கு வரணும்னா யாருன்னு சொல்லி நரகத்தில் இருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்கவங்க நரகத்துலேருந்து யாராவது ஒருத்தங்க சொர்க்கத்துக்கு வரணும் யாருன்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சம டுஸ்ட்டு அது மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் வந்து இல்லை ஏடிக்கையை சூஸ் பண்ணாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டக்குன்னு கோப்பிட்றாரு, எதாக இருந்தாலும் பர்சனலாக எடுத்து வச்சுக்கிறாரு, அதனால் நம்ம ஏடிக்கையை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், அதாவது சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு வந்து ஏடிக்கையை மாற்றிக்கலாம் சொன்னாங்க. அந்த பக்கம் யாரை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கதிரவனை சொல்லியிருந்தாங்க. ரெண்டு டீமும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு அப்படி கலைய ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளே பிக் பாஸ் என்ன சொன்னாலும், சரியான காரணத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டார். அந்தால ஒவ்வொரு காரணமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏடிக்கையை பற்றி என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அவர்கிட்ட வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியில்லை, அது இல்லாமல் எதாக இருந்தாலும் பர்சனலாக எடுத்து வைக்கிறான்னு சொல்லி அசீம் பேச ஆரம்பிக்கும். இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி நம்ம விக்ரமன் உள்ளந்தார். ஆ நீங்களே பேசுங்க, நீங்கள் தெளிவாக பேசுங்கன்னு சொல்லி நம்மளால் ஒதுங்கிட்டார். இவர் என்ன சொன்னால், நீங்கள் வந்து காரணம் வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியில்லை, எதாக இருந்தாலும் பர்சனலாக எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன். ஏடிக்கை என்ன சொன்னால், எல்லோரும் தாங்க இதை பர்சனலாக எடுக்கிறாங்க, நான் மட்டும் இல்லை அப்படி சொன்னால் எல்லோரும் தானே சொல்லணும்னு, இல்லை இல்லை பர்டிகுலராக வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியில்லைன்னு சொல்லி தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இவர் என்ன பண்ணிட்டார்னா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி குரூப்பாக பண்ணுன்னு சொல்லாமல் இவர் இதை பண்ணிருக்காரு, சிவின் இதை சொல்லிட்டாங்க, மைனா இதை சொல்லுறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு ஒவ்வொருத்தராக சொன்னோன்னே இவர் டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆனோன்னு என்ன பண்ணாருன்னா, அசிங்கமாக கேட்டுருவேன் கேட்டாரு பாரு ஏடிக்கே ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறம் தான் சண்டை வேறு லெவலில் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவின் சிரிச்சுக்கிட்டு தாங்க, இவங்க சிரிக்க காரணம் வந்து விக்ரம் வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படி ஒவ்வொருத்தராக சொன்னோன்னே என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க பின்னாடி சிரிச்சிருந்தாங்க. பட் ஏடிக்கே உள்ள டென்ஷனில் போவேன், யார் சிரிச்சாங்கன்னு தெரியலன்னா அந்த டென்ஷனில் வந்து கத்திட்டார். எல்லாரையும் முன்னாடி ஒரே வார்த்தையை அசிங்கமாக போயிருந்தோன்னே நம்ம அசிங்கமுக்கு வந்துருச்சு, ஏ என்னப்பா இப்படி பேசுகிறப்பா அப்படின்னு கேட்டோன்னே மற்ற எல்லாரும் அவர்த்தம் தான் சப்போர்ட் பண்ணாங்க, ஒருத்தன் டென்ஷனில் இருக்கும்போது இப்படி சிரிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சவனை போய் கேளு, அதனால் எல்லாரும் காமனாக அசிங்கமாக போயிருந்தது, நான் எல்லாரும் காமனாக தான் சொல்லுவேன், நீ சும்மா படம் ஓட்டிட்டு இருக்க அந்த பக்கம் போய் அப்படி இப்படின்னோடனே நம்மள இன்னும் டென்ஷன் ஆகிட்டேன். ஏடிக்கே தேவையில்லாமல் வார்த்தையை விட்ற, அவ்வளோதான் பார்த்துக்க, என்னை பற்றி உனக்கு தெரியல, வேறு லெவலில் போவேன், ஏ என்ன என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏடிக்கை ஏறிட்டு வந்தார். ஏ இவன் என்ன சும்மா அடிக்க வர மாதிரி வரான், என்னை பற்றி தெரியல, சொல்லி வைப்பா சொல்லி வைப்பான்னு சொல்லி நம்ம ஆளெல்லாம் வச்சு வச்சு இது பண்ணியிருந்தார். நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேனாரு. அவர் ஓரளவுக்கு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் அசீம். ஆக்சுவலாக இதில் அசீம் மேலேயும் தப்பு இல்லை, ஏடிக்கை மேலேயும் தப்பு இல்லை, யாருமேலேயும் தப்பு இல்லை. இவர் டென்ஷனில் போகும்போது இந்த பக்கம் சிரிச்ச சவுண்டு கேட்க இவர் காமனாக வந்த ஒரே வார்த்தை என்னன்னா, அசிங்கமாக பேசுறேன்னு சொன்னார். மாறி மாறி அதே சொல்லியிருந்தார், நீ சும்மா அசிங்கமாக பேசி அசிங்கம் பேசுனே, ஓ இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டாருப்பா இவர், நான் அசிங்கமாக பேசுன்னு சொன்னதுக்கு எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு, சாரி கேட்டுக்கிறேன், இப்போ இவர் இதை வச்சு தான் பேசிட்டுப்பார், பணம் ஓட்டிட்டுப்பார், ஊ ஹூ ஓ ஹோ பி பி அப்படின்ட்டு போங்க ப்ரோ போங்க அப்படின்னு சொல்லி ஏடிக்கை என்ன பேசுன்னு தெரியாமல் ஐயோ பாவம் அவர் புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தார். அசிம் என்ன பண்ணியிருந்தாருனா, ஏ சின்ன பையா போப்பா உனக்கு வேறு வேலை இல்லையா, போப்பா போய் வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை தான் போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு அவர் போட ஒரு பக்கம் போயிட்டார். எங்களை போ தெரியும், நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் கத்திட்டுங்க. அமுதம் வந்து வெளில கூட்டு போயிட்டார். சே சே விடுங்க
விடுங்க விடுங்க, நீங்கள் எதுவும் நினைக்காது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தனியாக கூப்பிட்டு போனார். ஏடிக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தார். என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு டென்ஷன் ஆகாமல் இருந்துட்டு திரும்ப வெளியில் வந்து எல்லாருக்கும் சாரி நான் தெரியாமல் அந்த வார்த்தையை விட்டேன், இந்த மாதிரி நான் சொன்னோன்னே டென்ஷன் ஆகிட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை எபிலிட்டி இல்லை பிளாப்ளான்னு இந்த மாதிரி சொன்னீங்களா அதனால் டென்ஷன் ஆகிட்டேன் சாரி சாரின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்தார். அப்புறம் விக்ரமனும் ஏடிக்கிருந்து கொஞ்சம் தனியாக உட்காந்து பேசியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிக்க சொல்லியிருந்தார், நான் இதை விட டென்ஷன் ஆகிற ஆள் தான், பட் நான் டென்ஷனில் நான் என்னெல்லாமோ இழந்துட்டேன், வெளியில் அது இழந்துட்டேன் இது இழந்துட்டேன் என்னோட வைஃப் அதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சார். ஃபீல் பண்ணது இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அளவே ஆரம்பிச்சிட்டாரு, கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியாக வந்துச்சு. விக்ரமன் தான் கொஞ்சம் ஆறுதல் படுத்தி சரி விடுங்க விடுங்க எதுவும் நினைக்காதீங்க விடுங்க இதெல்லாம் கேம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுலாம் பாருங்க பாருங்க அப்படின்னு அப்படியே ஆறுதல் படுத்திட்டு இருந்தார். ஓகே அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாப்டர் முடிச்சு அதாவது எபிசோடு முடிச்சு நம்ம வீடியோ இதோட முடியுது. இன்னைக்கு நடந்த 2 சண்டையில் உங்களுக்கு எந்த சண்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, தேவையில்லாமல் ஏன்டா அந்த சண்டை போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு எது தோணுச்சோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வர டாடா பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.